கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் உணவில் இரும்பு துண்டு இருந்ததால் பரபரப்பு. கரூர் காந்தி கிராமம் பகுதியில் இயங்கி வரும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தினமும் உள் நோயாளிகளாக 500 மேற்பட்ட நோயாளிகள் 7 மாடிகளில் பல்வேறு பிரிவுகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தினந்தோறும் 10,000 மேற்பட்டோர் மருத்துவ சிகிச்சை பெறுவதற்காக மருத்துவக் கல்லூரிக்கு வந்து செல்கின்றனர். உள் நோயாளிகள் பிரிவில் தங்கி சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு காலை மதியம் உட்பட 3 வேளைகளிலும் மருத்துவக் கல்லூரி சார்பில் இலவச சத்தான உணவு பழங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் சமீபத்தில் அரசு மருத்துவக் கல்லூரியில் 3வது மாடியில் உள்ள பெண்கள் சிகிச்சை பிரிவில் வழங்கப்பட்ட மதிய உணவில் இரும்பு துண்டு ஒன்று கிடந்துள்ளது. இது குறித்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோ சம்பந்தப்பட்ட நோயாளியின் உறவினர் ஒருவர் செல்போனில் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். இந்த பதிவு தற்போது சமூக வலைதளங்களில் மிகவும் வேகமாக பரவி வருகிறது. எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு வேணுங்க, பெரிய நட்டு கிடந்துச்சுங்க. ஐயா சாப்பாடு வாங்கணும், அதில் ஒரு நட்டு கிடந்துச்சுங்க. எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு வேணுங்க, பெரிய நட்டு கிடந்துச்சுங்க. ஐயா சாப்பாடு வாங்கணும், அதில் ஒரு நட்டு கிடந்துச்சுங்க. எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு வேணுங்க, பெரிய நட்டு கிடந்துச்சுங்க.